அரசு விதிகளுக்கு உட்பட்டு எல்லாமே நடத்துகிறோம். அதனால் வந்து டோக்கன் படி டோக்கன் முறைப்படி இது மட்டுமா மாடு கொண்டு வரணும். நீங்கள் இந்த சொந்தக்காரங்க பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு அதெல்லாம் மறுநாள் வச்சுக்கோங்க, போட்டுருங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டம் பெரியசூர் கிராமத்தில் ஜனவரி தை 2ஆம் தேதி ஜனவரி மாதம் 16ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடக்க இருக்குது. இதில் வந்து சுமார் 700 காளைகள் மட்டுமே பங்கேற்க இருக்குது. 700 காளைகள் மட்டும்தான் அனுமதி, 700 டோக்கன் மட்டும்தான். இந்த ஜல்லிக்கட்டில் வந்து டோக்கன் முறைப்படி மட்டுமே ஜல்லிக்கட்டு நடக்கும். ஏன்னா வந்து இளைஞர் பேரவை நற்கஷ்டி நற்கடல் இளைஞர் பேரவை வந்து அரசு விதிகளுக்கு உட்பட்டு எல்லாமே நடத்துகிறோம். அதனால் வந்து டோக்கன் படி டோக்கன் முறைப்படி இது மட்டுமா மாடு கொண்டு வரணும். நீங்கள் இந்த சொந்தக்காரங்க பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு அதெல்லாம் மறுநாள் வச்சுக்கோங்க, போட்டுருங்க. எங்களை யார் வந்து அந்த இடத்துல ஏன் மாடை திறந்துருவோம் மாடை திறந்துன்னு சொல்லி யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. கண்டிப்பாக காலை வளர்க்குறோம், காலை வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து இப்போ ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ஜல்லிக்கட்டு நாங்கள் செலவு பண்ணி இவ்வளோ காசு செலவு பண்ணி நாங்கள் நடத்தி எங்களுக்கு கெட்ட பேர் தான், எங்கள் கிராமத்துக்கு கெட்ட பேர் தான். அதனால தான் இந்த வசதி இளைஞர்களை நாங்கள் வந்து பொறுப்பேற்றிருக்கோம். இதை வந்து எல்லாமே ஒத்துழைப்பு, காலை வளர்க்குறவங்க மாடு ஓட்டிட்டு வரவங்க இந்த கிடை மாடுகளை வந்து மூணு கைத்தில் நடந்து ஓட்டிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா ஓட்டிட்டு வாங்க, கடையிலேருந்து ஓட்டிட்டு வர மாட்டேன். இல்லை டேரெக்டாக கொண்டு வந்து சூரியூரில் தான் அவுக்கணும், நாலு கைத்தில் அஞ்சு கைத்தில் கொண்டு வர, தயவு செஞ்சு மாடு ஓட்டு வராங்க. வந்துச்சுனாக்க மாட்டை வந்து கிராமத்தில் வந்து அனுமதிக்க மாட்டாங்க, ஓரமாக கட்டி போட்டுருங்க, புரியுதுங்களா? மாடு நல்ல முறையை ஒழுங்காக வந்தால் மட்டுமே நாங்கள் அனுமதிக்கப்படும். இது வந்து தயவு செஞ்சு நாங்கள் வந்து இளைஞர் பேரவை சார்பாக கேட்டுக்கிறோம். நாளைக்கு வந்து யாரும் வந்து சூரியகாரங்க மேலே கோச்சிக்காதீங்க. டோக்கன் முறைப்படி தான் ஒன்றுலேருந்து 50 நூற்றி 100 இந்த மாதிரி முறைப்படி தான் 700 மாடு நடைபெறும். காலையில் அதுக்கு சரியாக ஜல்லிக்கட்டு 7 மணிக்கு. நல்ல மாமா நல்ல கழுவிட்டு போனா முஞ்சா விட்டுக்க என்னத்த பாலிமூல வந்து பிரச்சனை இல்லையா? நம்ம வீட்டுல அதான் நம்ம ஊர்ல பாப்பாங்க நம்மள நம்ம பூஜா ஏன் அப்பாரு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டம் பெரியசூர் கிராமத்தில் ஜனவரி தை 2ஆம் தேதி ஜனவரி மாதம் 16ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடக்க இருக்குது. இதில் வந்து சுமார் 700 காளைகள் மட்டுமே பங்கேற்க இருக்குது. 700 காளைகள் மட்டும்தான் அனுமதி, 700 டோக்கன் மட்டும்தான். இந்த ஜல்லிக்கட்டில் வந்து டோக்கன் முறைப்படி மட்டுமே ஜல்லிக்கட்டு நடக்கும். ஏன்னா வந்து இளைஞர் பேரவை நற்கஷ்டி நற்கடல் இளைஞர் பேரவை வந்து அரசு விதிகளுக்கு உட்பட்டு எல்லாமே நடத்துகிறோம். அதனால் வந்து டோக்கன் படி டோக்கன் முறைப்படி இது மட்டுமா மாடு கொண்டு வரணும். நீங்கள் இந்த சொந்தக்காரங்க பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு அதெல்லாம் மறுநாள் வச்சுக்கோங்க, போட்டுருங்க. எங்களை யார் வந்து அந்த இடத்துல ஏன் மாடை திறந்துருவோம் மாடை திறந்துன்னு சொல்லி யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. கண்டிப்பாக காலை வளர்க்குறோம், காலை வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து இப்போ ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ஜல்லிக்கட்டு நாங்கள் செலவு பண்ணி இவ்வளோ காசு செலவு பண்ணி நாங்கள் நடத்தி எங்களுக்கு கெட்ட பேர் தான், எங்கள் கிராமத்துக்கு கெட்ட பேர் தான். அதனால தான் இந்த வசதி இளைஞர்களை நாங்கள் வந்து பொறுப்பேற்றிருக்கோம். இதை வந்து எல்லாமே ஒத்துழைப்பு, காலை வளர்க்குறவங்க மாடு ஓட்டிட்டு வரவங்க இந்த கிடை மாடுகளை வந்து மூணு கைத்தில் நடந்து ஓட்டிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா ஓட்டிட்டு வாங்க, கடையிலேருந்து ஓட்டிட்டு வர மாட்டேன். இல்லை டேரெக்டாக கொண்டு வந்து சூரியூரில் தான் அவுக்கணும், நாலு கைத்தில் அஞ்சு கைத்தில் கொண்டு வர, தயவு செஞ்சு மாடு ஓட்டு வராங்க. வந்துச்சுனாக்க மாட்டை வந்து கிராமத்தில் வந்து அனுமதிக்க மாட்டாங்க, ஓரமாக கட்டி போட்டுருங்க, புரியுதுங்களா? மாடு நல்ல முறையை ஒழுங்காக வந்தால் மட்டுமே நாங்கள் அனுமதிக்கப்படும். இது வந்து தயவு செஞ்சு நாங்கள் வந்து இளைஞர் பேரவை சார்பாக கேட்டுக்கிறோம். நாளைக்கு வந்து யாரும் வந்து சூரியகாரங்க மேலே கோச்சிக்காதீங்க,
டோக்கன் முறைப்படி தான் ஒன்றுலேருந்து 50 நூற்றி 100 இந்த மாதிரி முறைப்படி தான் 700 மாடு நடைபெறும். காலையில் அதுக்கு சரியாக ஜல்லிக்கட்டு 7 மணிக்கு